ஸ்டடி ஸ்போர்ட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடலுக்கான ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நிறையா ஈவெண்ட்ஸுக்கான ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜம்பிங்க்கு தனியாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் இருக்கும், த்ரோஸுக்கு தனியாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் இருக்கும், அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட்டுக்கு தனியாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் இருக்கும், இதே மாதிரி நிறையா ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் இருக்கும். ஆனால் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடலுக்கு வந்து நம்ம எப்படி பேசிக்காக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை இந்த வீடியோ மூலயமா நம்ம நல்லா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில்னா ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங்கும் எப்படி எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும், உங்கள் ரைட் காலை தூக்கி ஹடலுக்கு மேலே வைங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களை ரெண்டு கையும் ஹடலுக்கு மேலே வச்சு உடம்பை முன்னாடி அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வர்றது மூலிமா உங்களோட கால் மசிலோட ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் பேக் மசில்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது எதுக்காகனா, அடல் வந்து அடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மெயினாக பிடிக்கிறது இடம் என்னென்னா இந்த பேக் மசில்ஸ் தான். அடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பேக் மசில்ஸ் தான் ரொம்ப ஹெவியாக பிடிக்கும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா இந்த அடல் பேக் மசில்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் காலையும் தூக்கி மேலே வச்சு உடம்பை அதே மாதிரி முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரியே மசில் இந்த சைட் மசில் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், இடுப்பு மசிலும் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு மசிலையும் ஃபீல் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட காலை தூக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹடலுக்கு மேலே வைங்க. ஹடலுக்கு மேலே வச்சு உங்கள் கையை அப்படியே முன்னாடி டோ பேஸ் ஹடலுக்கு மேலே வச்சாலும் சரி, டோவில் வச்சாலும் சரி, வச்சுட்டு அப்படியே உங்கள் தலையை கீழே குனிஞ்சு முட்டியில் தொடுங்க. இப்படி தொடும்போது கால் பேக் மசிலோட ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அதுக்கப்புறம் ஹிப்பும் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதேமாரி சைடு திரும்பியும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படியே கீழே போங்க, கீழே போய் தலையில் அப்படியே முட்டியை தொடுங்க. இப்படி தொடர்றது மூலம் ரெண்டு காலுக்கும் இடையில உள்ள மசில் நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதனால் வந்து ஹடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ஒரு பெயினும் வராது காலில். அதுக்கப்புறம் என்னென்னா, பாடியை கீழே குனிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா. அதே மாதிரியே லெஃப்ட் கால் அதேமாரி சைடில் கீழே குனிஞ்சு தொடுங்க. இப்படி நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லா மசில் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி முன்னாடி குனிஞ்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலை ஸ்ட்ரைட்டாக தூக்கி மேலே வைங்க. மேலே வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு உடம்பு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. ஹடலில் பிடிச்சி இழுக்கும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வரும், அது மாதிரி முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்க்கும்போது எந்த மசில் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த ஹடலில் ஹைட்டு வந்து இவ்வளோ ஹைட்டு தான் வைக்கணும்லாம் இல்லை, நீங்கள் எந்த ஹைட் இருக்கீங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹடலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதேமாதிரி ரைட் கால் அப்படியே மாற்றி வைங்க. அப்படியே பாடி முன்னாடி எடுத்துருவாங்க, நல்லா மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதேமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணும்போது சின்ன அடல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சின்ன அடலில் வச்சு பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நல்லா எல்லா மசிலுமே நல்லா ஃபுல் பாடியும் மசில் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் பேக் மசில், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரெச்சு. ஹடலுக்கு பேசிக்காக அந்த பேக் மசில்ஸ் தான் மேக்ஸிமம் பிடிக்கும். அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரெச்சுக்காக காலை பின்னாடி வச்சு உடம்பை கீழே அழுத்தணும். கீழே அழுத்தும் போது அந்த ஃப்ரண்ட் மசில்ஸும் பேக் மசில்ஸும் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதேமாதிரி உங்களோட லெஃப்ட் கால்,
அதே மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் மசில் ஆர் பேக் மசில்ஸ் ரெண்டும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் சைட் இப்படி சைடில் வச்சு பாடியை ஃபுல்லாக பேக்கில் திருப்புங்க. திருப்பும்போது இந்த ஹிப் மசில்ஸ் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் மெயினாக ஃபஸ்ட்டில் கீழே குனிஞ்ச மாதிரியே அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கால் நீட்டி வச்சு குனிஞ்சிருப்போம். இப்போ காலை லைட்டாக மடக்கி வச்சு குனியும் போது அந்த லெகமெண்ட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் கால் அதேமாரி கீழே போங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுற மூலியமாக நீங்கள் என்ன தான் ஹடலில் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த மசில் பெயின்ன்றது வராது. பேசிக் என்னென்னா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா பேசிக் ஹடலில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். ஹடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹடல் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹடலில் பெயின் வராது. இல்லைனா லெக்மெண்ட் ஃபுல்லாக பெயின் வரும். ஹடலை ஒன் சைடு டவுன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு காலை தூக்கி சைடில் வச்ச மாதிரி அதே மாதிரியே வைங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் காலை ஸ்லைட்டாக முன்னாடி ஓப்பன் பண்ணி வைங்க. உங்களோட ஓகே இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த காலை லைட்டாக முன்னாடி முட்டி மடக்கி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதேமாதிரி லெஃப்ட் கால்லையும் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த வீடியோவில் பாருங்கள் பாடி வந்து எந்த கண்டிஷனில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்படி குனிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணுற மூலிமா லெகமெண்ட் மசில் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இடுப்பும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹடலில் வந்து இது ஒரு மூவிங். இது இந்த மூவிங் பண்ணுறனால அதில் இருக்க மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு கை முன்னாடி பிடிச்சிட்டாலும் சரி கை இதுமாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. ஹடல் மூவ் ஆகாது. ஹடலில் வந்து அந்த கட்டிங் பொஷன் சொல்லுவாங்க, அந்த கட்டிங் பொஷனுக்கு போகிறதுக்காக இந்த ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. நார்மலாக பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் தேவையில்லை. சப்போஸ் ஹடல் ஒர்க் அவுட் அந்த ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரையல் லெக்கோட ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டு. அதேமாரி இப்போ லெஃப்ட் காலும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.